வணக்கம். வசந்தம் டிவியினுடைய சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் கூட தேசிய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற முக்கியமான பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய சுயாதீனமான பார்வையினை செலுத்தலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக இன்றும் என்னோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹைதீன் அவர்கள். இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரையில் மிக பிரதானமான செய்தி, தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கின்ற செய்தி, 2010 அளவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பிலான ஒரு செய்தியாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது 2010 மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் இடம்பெற்ற பொழுது வன்னி பிரதேசத்தில் இரண்டு பிள்ளைகளினுடைய தாயாரான ஒருவர் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும், 5 பிள்ளைகளினுடைய இன்னும் ஒரு தாயார் ஒருவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும், இது தொடர்பில் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கான தண்டனைகள் இப்பொழுது வழங்கப்பட்டு இது தொடர்பிலான செய்திதான் இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரையில் மிக பிரதானமான ஒரு செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. அந்த விதத்தில் நாங்கள் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், 4 ராணுவ வீரர்களுக்கு 25 வருட கடூழிய சிறை, விஸ்வமடு பாலியல் வல்லுறவு வழக்கில் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பு, நஷ்டஈடும் தண்டப்பணமும் செலுத்தாவிடின் மேலும் 5 வருடங்கள் சிறை என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட 4 ராணுவத்தின் எதிரிகள் நால்வருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 5 பிள்ளைகளினுடைய தாயாராகிய பெண்ணை அதே சம்பவத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமைக்காக 4 எதிரிகளுக்கும் இந்த தீர்ப்பில் 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் கூட விதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், விஸ்வமடு வல்லுறவு வழக்கு 4 சிப்பாய்களுக்கு 30 வருட கடூழிய சிறை தண்டனை, யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அதிரடி தீர்ப்பு, நீதிமன்றத்தின் உள்ளேயே கதறி அழுதார்கள் குற்றவாளிகள் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை இராணுவத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இராணுவத்தின் பாலியல் வல்லுறவு குற்றம் என்பது சர்வதேச குற்றம், அத்துடன் அது ஒரு போர்க்குற்றம், மனிதநேயத்திற்கு எதிரான குற்றம் என ஐநா யுத்த குற்ற நீதிமன்ற சட்டங்களிலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டங்களிலும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கின்ற விடயத்தினையும் கூட சுடரொளி பத்திரிகை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் கூட இது தொடர்பிலான ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது. விஸ்வமடு கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்கு 4 ராணுவ சிப்பாய்களுக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை, யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அதிரடி தீர்ப்பு என்பதாகத்தான் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் 25 வருடங்கள், 30 வருடங்கள் என்கின்ற 2 ஆண்டுகளுக்கான காரணம், 25 வருடங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்ற கடூழிய சிறை தண்டனை. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈட்டு பணம் வழங்க வேண்டிய ஒரு தீர்ப்பும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதத்தில் இந்த நஷ்டஈட்டு பணம் வழங்கப்படாவிடில் இந்த 25 வருடங்களில் இன்னும் 5 வருடங்கள் அதிகரிக்கப்பட்டு இது 30 வருட சிறை தண்டனையாக மாறிவிடும் என்கின்ற அடிப்படையில் தான் சில பத்திரிகைகள் இந்த செய்தியினை 30 வருட கடூழிய சிறை தண்டனை என்பதாக பிரசுரித்திருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்ப்போமானால், கூட்டு வல்லுறவு பாலியல் துஷ்பிரயோகம், 4 ராணுவத்தினருக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனை என்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. இதே நேரத்தில் டெய்லி நியூஸ், திவயின, தினமின் ஆகிய பத்திரிகைகளும் கூட இதே செய்தியினை இன்றைய தினம் வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆம், இது ஒரு முக்கியமான விடயமாக இன்று பேசப்படும் விடயமாக மாறியிருக்கின்றது. இலங்கையின் நீதித்துறை குறித்து சர்வதேச அரங்கில் மோசமான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில், இலங்கை நீதித்துறை மீது நம்பிக்கை இனங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் இந்த தீர்ப்பு இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பாக அவதானிக்கப்படுகின்றது. இலங்கை நீதித்துறை இவ்வாறான குற்றச்செயல்களை விசாரிப்பதற்கு ஆற்றல் அற்றது. படையினருக்கு அங்கே சலுகை வழங்கப்படும், படையினருக்கு தண்டனை வழங்கப்படாது என்றெல்லாம் சர்வதேச அரங்கில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்ற நிலையில், நீதித்துறையின் கௌரவத்தை நிலைநாட்டும் வகையிலும், அதேபோல் இந்த தீர்ப்பினை வழங்கிய நீதிபதி இளஞ்செழியன் குறிப்பிட்டிருப்பது போல் இராணுவத்தின் கௌரவத்தையும் நிலைநாட்டும் வகையில் நேற்று இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் தான் இந்த முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். 2010 இடம்பெற்ற சம்பவம் இது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கீழ் வருகின்ற விஸ்வமடு பிரதேசத்தில் 2 குழந்தைகளின் தாய் ஒருவர் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் இராணுவ அதிகாரிகள், இராணுவ சிப்பாய்கள் நால்வரால். அதேபோல் அவருடன் துணைக்கு சென்ற இன்னொரு பெண் மீதும் பாலியல் குற்றம் புரியப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு பெண் மீது கூட்டு பாலியல் குற்றம், இன்னொரு பெண் மீது பாலியல் குற்றம் என இரண்டு பெண்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இதில் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டவர் 2 குழந்தைகளின் தாய் என்றும்,
பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டவர், ஐந்து பிள்ளைகளின் தாய் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. வன்னி பிரதேசத்தில் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களுடைய சொந்த இடங்களை அடையாளம் காண்பதற்காக இந்த பெண்கள் சென்றிருந்த பொழுதே அவர்களுக்கு இந்த குற்றம் விளைவிக்கப்பட்டதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் 2010 இடம்பெற்ற ஒரு சம்பவத்துக்கு 2015 தீர்ப்பு வந்திருப்பது கூட மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. நீதித்துறையினர் சரியான முறையில் செயற்பட்டால், சட்ட அமுலாக்கல் துறையினர் சரியான முறையில் செயற்பட்டால் இவ்வாறான வழக்குகளில் துரிதமான தீர்ப்புகளை வழங்கி சர்வதேசத்தில் இழக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை நீதித்துறையின் கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்ட முடியும் என்பதையும் இங்கு நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், சாதாரணமாக ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் வழக்கை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சிறுவர் துஷ்பிரயோக வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்கு 8 மேல் செல்கின்றது என்று அண்மையில் இந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவி அளித்திருந்த ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது மிகவும் அதிகமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. அது தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களில் தான் அதனை குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த வழக்கு 5 ஒரு சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. 4 இராணுவ வீரர்கள் மீது இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் 3 விசாரணைகளுக்காக சமூகம் அளித்திருந்தார்கள். நேற்றும் கூட நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். 1 தலைமறைவாகியிருந்தார். அந்த 1 இல்லாத நிலையில்தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இப்பொழுது 4 எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. 4 25 தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு வேறாகவும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வேறாகவும் தனித்தனியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 தண்டனைகளுக்கும் மேலதிகமாக 25 தலா தண்டனைகளுக்கு மேலதிகமாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நட்டையீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 1 அதாவது கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்ட பெண்ணுக்கு 5 ரூபாய் நட்டையீடு வழங்க வேண்டும் என்றும் மற்ற பெண்ணுக்கு 1 ரூபாய் நட்டையீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நட்டையீடுகளை வழங்க மறுக்கும் பட்சத்தில், வழங்க தவறும் பட்சத்தில், இந்த 5 ரூபாய் நட்டையீடை வழங்க தவறினால் அதற்கு 3 1 ரூபாய் நட்டையீடை வழங்க தவறினால் அதற்கு 2 அந்த புறம்பாக 5 குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 5 சேர்த்து தான் மொத்தமாக 30 தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 30 இந்த தண்டன பணத்தை அவர்கள் செலுத்தினால், உரிய தண்ட பணத்தை செலுத்தினால் 25 மட்டுமே அவர்கள் சிறையில் கழிக்க வேண்டியிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அந்த தீர்ப்பின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பெண்களுக்கான நட்டையீடுகளும் இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சில நேரங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது பெண்கள் முன்வந்து இதனை வெளியிட மறுக்கின்றார்கள், தெரிவிக்க மறுக்கின்றார்கள். வேறு பல பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் அவ்வாறு மறுக்கின்றார்கள். இதனால் இதுவும் இந்த குற்றம் அதிகரித்து செல்வதற்கு ஒரு வகை காரணமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து தைரியமாக தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் கூட அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது கூட அவர்கள் சாட்சியம் அளித்து தங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை அவர்கள் நீதிமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நீதிபதி 81 கொண்ட தன்னுடைய தீர்ப்பை சுமார் 1 இந்த நீதிமன்றத்தில் வாசித்திருக்கின்றார். நீதிபதி இந்த தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு குற்றம் சுமத்தப்பட்டவர்களின் உறவினர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்களுள் பலர் நீதிமன்றத்துக்குள்ளேயே கதறி அழத் தொடங்கியதாகவும், அவர்களுள் ஒரு பெண் மயங்கி விழுந்ததாகவும் கூட சில நிருபர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த விசாரணைகளின் போது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது, சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இந்த தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட பெண்களும் இந்த வழக்கில் சாட்சியம் அளித்திருப்பதால் அந்த சாட்சியங்களுக்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணைகளின் போது. மேலும் இந்த குற்றம் தங்கள் மீது புரியப்படுவதை தடுப்பதற்கு இந்த பெண்கள் கடைசி வரையில் போராடி இருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த போராட்டத்தை மீறி அவர்கள் மீது பலவந்தமாக இந்த குற்றம் புரியப்பட்டிருக்கின்றது என்பது விசாரணைகளின் போது நிரூபிக்கப்பட்டது. சாதாரணமாக இந்த பாலியல் குற்றம் தொடர்பான வழக்குகளில் எதிர்த்தரப்பில் வாதாடுகின்ற வக்கீல்கள், சட்டத்தரணிகள் பெண்களை அவமானத்துக்கு உட்படுத்தும் வகையில் கேள்விகளை கேட்டு தங்களுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்ற நினைப்பதுதான் வளமையான ஒரு நிகழ்வாக இருக்கும். எனவே அவற்றையும் தாங்கிக் கொண்டு, அவற்றையும் மீறி தங்களுக்கு ஏற்பட்ட இந்த கதியை நீதிமன்றத்தில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் அவர்கள் சொன்னதால் தான் இன்று
குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தில் இந்த பெண்களும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பாதிப்பை வெளியில் சொல்ல முன்வர வேண்டும், அப்பொழுதுதான் தண்டனைகள் வழங்குவதற்கு வசதியாக இருக்கும். எனவே இந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்காக கருதப்படுகின்றது. குறிப்பாக சர்வதேச அரங்கிலும் கூட இப்பொழுது இந்த வழக்கின் தீர்ப்பு கவனத்தை ஈர்க்கும் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணைகள் மிக துரிதமான முறையில் செய்யப்பட்டு உரிய முறையில் சாட்சிகள் நெறிப்படுத்தப்பட்டு இப்பொழுது 4 பேருக்கும் எதிராக தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவர் இன்னமும் தலைமறைவாக இருக்கின்றார். அவரை இப்பொழுது போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்களையும் நாங்கள் இந்த செய்திகளில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை தொடர்ந்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நாடுகளுக்கு அழுத்தம் ஏற்படும் வகையில் கடல் மார்க்கம் கூடாது, ஜப்பான் இலங்கை பிரதமர்கள் இணக்கம் என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு நாடும் மற்றொரு நாட்டுக்கு தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்படும் வகையில் கடல் மார்க்கங்களை பயன்படுத்தக்கூடாது என ஜப்பானும் இலங்கையும் இணைந்து வலியுறுத்தியுள்ளன. ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஜப்பானினுடைய பிரதமருக்கும் இடையே நேற்று முன்தினம் இடம்பெற்ற பிரதான இருதரப்பு சந்திப்பின் போதுதான் மேற்கண்ட விடயம் தொடர்பில் ஒருமித்த இணக்கப்பாடு ஒன்று எட்டப்பட்டிருப்பதாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல புலமை பரிசில் பரீட்சைகளினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கின்ற நிலையில் அது தொடர்பிலான செய்தியையும் கூட இன்றைய தினம் நாங்கள் எல்லா பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள், 3 மாணவர்கள் 196 புள்ளிகளுடன் முதலிடம், யாழ் மாணவனுக்கு 192 என்பதாகத்தான் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. வெளியிடப்பட்டுள்ள 2015 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் மாவட்ட பெறுபர்களினுடைய அடிப்படையில் 3 மாணவர்கள் 196 புள்ளிகள் வீதம் பெற்று அகில இலங்கை ரீதியில் முதலாவது இடத்தை பகிர்ந்து கொண்டதோடு 5 மாணவர்கள் 2 இடத்தையும், 3 மாணவர்கள் 3 இடத்தையும் கூட பெற்றிருக்கின்றார்கள். இதன்படி தமிழ் மொழி மூலம் மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலை மாணவியான பத்மநாதன் தக்ஷினியா 193 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் என்பதையும் கூட நாங்கள் தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவினுடைய ஒரு கருத்தினையும் கூட நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கலாம். தமிழர் எதிர்பார்க்கும் தீர்வை பேச்சுவார்த்தை மூலம் பெறலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மஹிந்த அரசாங்கம் விட்ட தவறுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் எமது பிரதமர் செயற்பட்டு வருகின்றார். எமது வெளிநாட்டு கொள்கை திட்டம் மிக தெளிவானது. ஆகவே இனிமேல் சர்வதேசத்தினால் எமக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனதான் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கின்ற கருத்தினை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், சபைக்கு தலைமை தாங்க 10 பேர் கொண்ட குழு நியமனம் என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 8வது நாடாளுமன்றத்தின் அமர்வுகளின் போது சபைக்கு தலைமை தாங்குவதற்கு 10 பேர் கொண்ட குழு ஒன்றினை சபாநாயகர் கரு ஜெயசூரிய நியமிக்க இருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல யாழ் மாவட்டத்தில் 32 நலன்புரி நிலையங்களில் 4737 பேர் தங்க வைப்பு, குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் என்கின்றது அரசு என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் 7 பிரதேச செயலாளர் பிரிவுகளின் உள்ளே 32 நலன்புரி நிலையங்களில் 1318 குடும்பங்களைச் சேர்ந்த 4737 பேர் இருக்கின்றனர் என தெரிவித்த புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், மேற்படி நலன்புரி நிலையங்களில் வசிப்போரினுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூட அவர் கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தியினை நாங்கள் சுடரொளி பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தினகரன் பத்திரிகையினுடைய சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், சேயா படுகொலை வழக்கு கொண்டையாவின் டிஎன்ஏ குற்றத்துடன் பொருந்தவில்லை என்கின்ற கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியினை நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறுமி சேயா கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கொண்டையா எனப்படும் துனேஷ் பிரியாந்த் என்பவரின் டிஎன்ஏ குற்றத்துடன் பொருந்தவில்லை என குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றனர். அண்மையில் கொட்டதேனியா பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பிலான செய்தியாகத்தான் அந்த செய்தி தினகரன் பத்திரிகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ரவுப் ஹக்கீமினுடைய ஒரு கருத்தினையும் கூட நாங்கள் இணைத்துக் கொள்ள, குடிநீர் தொடர்பில் தேவையற்ற பீதியை ஏற்படுத்த முயற்சி என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. குடிநீர் தொடர்பில் தேவையற்ற பீதியை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்கின்ற போதும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை 100% சுத்தமான நீரையே விநியோகிக்கின்றது என உத்தரவாதம் வழங்குவதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்ற செய்தியினைத்தான் தினகரன் பத்திரிகை வழங்கியிருக்கின்றது. அதே போல மக்காவில் காணாமல் போன தம்பதியரின் உடல்கள் மீட்பு என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்க
கூடியதாக இருக்கின்றது. இந்த வருடத்திற்கான ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்று காணாமல் போன தம்பதியரினுடைய உடல்கள் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் சைத்தானுக்கு கல்லெறிதலின் போது காணாமல் போனதுடன் இவர்களை தேடும் பணி நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது. இவர்கள் இரண்டு பேரும் மரணம் அடைந்துள்ளதுடன் அவர்களினுடைய உடல்கள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் எம்எச்ஏ ஹலீம் நேற்று தெரிவித்திருக்கின்ற செய்தியினைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 3 நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பிலான ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினகரன் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நோபல் பரிசு 3 நாடுகளினுடைய விஞ்ஞானிகளுக்கு ரசாயன விருது என்பதாகத்தான் அந்த செய்திக்கு ரசாயனவியல் விருது என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. சேதமடைந்த டிஎன்ஏவை செல்கள் எவ்வாறு சரி செய்கின்றது என்ற பொறிமுறையை ஆராய்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு 2015 ஆண்டில் ரசாயனவியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தோமஸ் லிண்டல், இங்கிலாந்தினுடைய பால் மாட்ரிச் மற்றும் துருக்கியினுடைய அசிஸ் சன்கார் ஆகிய இந்த 3 விஞ்ஞானிகளினதும் ஆராய்ச்சி புற்றுநோய்க்கு எதிரான சிகிச்சை முறைக்கான புதிய வாயிலை ஏற்படுத்தியதாகத்தான் இந்த விருதினை அறிவித்த நோபல் அகாடமி சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். அதற்கு முன்பாக சுயாதீன செய்தி பார்வையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சிறிய விளம்பர இடைவேளைக்கு செல்வதற்கு முன்பாக நாங்கள் இன்னும் ஒரு செய்தியையும் கூட நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம். இப்பொழுது பாராளுமன்றத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டங்களை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் தொடர்பிலும் அந்த கட்சிகளினுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பிலான ஒரு சர்ச்சையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பிலான செய்தியையும் கூட நாங்கள் இன்றைய தினம் அநேகமான பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் தொடர்பில் சர்ச்சை இவ்வாரத்தினுள் பதிலளிப்பதாக சபாநாயகர் உறுதி என்பதாகத்தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், அரசியல் கட்சிக்குரிய உரிமைகள் கோரி தினேஷ், விமல், வாசு சபையில் பிடிவாதம், வழங்க ஆளும் தரப்பு எதிர்ப்பு, 3வது சொற்போர், ஒரு வாரத்துக்குள் முடிவை அறிவிப்பதாக சபாநாயகர் தெரிவிப்பு என்பதாகத்தான் சுடரொளி பத்திரிகையில் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இதே போல நாங்கள் இந்த செய்தியினை தினகரன் பத்திரிகையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விமல், தினேஷ், வாசு ஆகியோர் கட்சி தலைவர்களா இல்லையா என்று கேள்வி அடையாளம் இடப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியினை தினகரன் பத்திரிகை வழங்கியிருக்கின்றது. சபாநாயகர் இவ்வாறு அறிவிப்பு என்பதையும் கூட ஒரு கட்டமிடப்பட்ட ஒரு உபதலைப்பாக தினகரன் பத்திரிகை வழங்கியிருக்கின்றது. திவேன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பதும் கூட இது தொடர்பிலான ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது. விபக்ஷத் எக்ஸத் ஜனதா நிதஹா சந்தானேட்டாத் அசாதாரணியாக் நோக்கரமி கதாநாயக கியா என்பதாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. எதிர்கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கும் அசாதாரணமின்றி செயற்படுவோம் என்று சபாநாயகர் கூறியிருப்பதாகத்தான் திவேன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்றும் சற்று குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்ததைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றும் குழப்பம் விளைவித்தவர், குழப்பத்தை தொடங்கி வைத்தவர் விமல் வீரவன்சவாக தான் காணப்படுகின்றார். இப்பொழுது விமல் வீரவன்ச பாராளுமன்றத்துக்கு அதற்காகவே வருகின்றாரா என்று கூட சந்தேகிக்கப்படும் அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாயிருக்கின்றன. நேற்று முன்தினமும் ஹைபிரிட் நீதிமன்ற பிரச்சனையை வைத்து அவர் பாராளுமன்ற சபை நடவடிக்கைகளை குழப்ப முயன்றார். இருந்தாலும் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் சுமூகமாக இடம்பெற்றது. அதேபோல் நேற்றும் அவர் சபை கூடிய பொழுது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக மீண்டும் சர்ச்சையை கிளப்பி அவர் இந்த புதிய பிரச்சனையை தோற்றுவித்தார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் தொடர்பானதாக அந்த பிரச்சனை அமைந்திருக்கின்றது. தற்போதைய பாராளுமன்றத்தின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் கூட்டாக சில கட்சிகள் போட்டியிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் சில கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன. ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து சில கட்சிகள் போட்டியிட்டன. எனவே இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட கட்சிகள் மத்தியில் பாராளுமன்றத்துக்குள் தனி கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகள் என்று இப்பொழுது 6 கட்சிகள் தான் இந்த முறை பாராளுமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்திலிருந்தே பாராளுமன்ற அமர்வுகள் கூடி அந்த ஆரம்ப நாள் முதலே நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு விரிவாக தந்திருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஜேவிபி ஜனதாவை முக்தி பெறமுன, தமிழரசு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி, இபிடிபி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இந்த 6 தான் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள். இதில் இபிடிபி 1 ஆசனத்தை வென்றாலும் கூட யாழ் மாவட்டத்தில் தனித்து போட்டியிட்டு அந்த 1 ஆசனம் வெல்லப்பட்டதன் காரணமாக
அந்த கட்சி தனி கட்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தனித்து போட்டியிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை வென்றெடுத்ததால் அதுவும் தனி கட்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றது. மற்றபடி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பல உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் இருக்கின்றார்கள். அதே போல் அமைச்சர் ரிஷாட் பதீதின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலர் ஐக்கிய தேசிய கட்சி பட்டியலில் இருக்கின்றார்கள். இவ்வாறு கூட்டு கட்சிகள் பல இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஆறு கட்சிகளும் தான் தனித்து போட்டியிட்டு உறுப்பினர்களை வென்ற கட்சிகள் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளாக இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் விமல் வீரவன்சவுக்கு இருக்கின்ற பிரச்சனை அதுவல்ல. கடந்த ஆட்சி காலத்தில், கடந்த பாராளுமன்ற காலத்தில் விமல் வீரவன்ச, தினேஷ் குணவர்தன, வாசுதேவ் நானேகார் ஆகியோர் தனிக்காட்டு ராஜாக்களாக பாராளுமன்றத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின், கடந்த பாராளுமன்றத்தின் இறுதி காலப்பகுதியில், அந்த 100 நாள் வேலை திட்ட காலப்பகுதியில் இவர்கள் பாராளுமன்றத்தை எப்படியெல்லாம் ஆட்டி படைத்தார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுதும் அவர்களுக்கு அந்த நிலைமையிலிருந்து இறங்கி இருப்பது என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. இந்த கட்சி தலைவர்கள் பதவி பாராளுமன்றத்துக்குள் அவர்களுக்கு இல்லாவிட்டால் அதனால் அவர்களுக்கு பல அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. குறிப்பாக பாராளுமன்றம் தொடர்பான கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்க முடியாது. தினேஷ் குணவர்தனவின் ஐக்கிய மக்கள் ஐக்கிய முன்னணி, விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணி, வாசுதேவ் நாணயக்காரவின் ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இந்த 3 கட்சிகளும் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் தான் இருக்கின்றன. இது தவிர பதிவு செய்யப்படாத உதயகமன் பிளவின் அந்த பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியும் அதில் இருக்கின்றது. இப்படி பல கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்றது. இவ்வாறு கட்சிகள் இருந்தாலும் கூட பிரதானமாக இவர்கள் பாராளுமன்றத்துக்குள் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் ஆதிக்கம் செலுத்தியவர்களாக, கடந்த பாராளுமன்றத்தை ஆட்டி படைத்தவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு தொடர்ந்தும் அவ்வாறான நிலையில் இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்தஸ்து, பாராளுமன்றத்துக்குள் அவர்களுடைய அந்தஸ்து இப்பொழுது குறைக்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு உணர்வை தான் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இதுதான் அவர்கள் இந்த சர்ச்சையை மீண்டும் கிளப்புவதற்கு காரணம். இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்ற முடிவுகளின்படி இந்த 6 கட்சிகளினதும் உறுப்பினர்கள் தான் பாராளுமன்றம் தொடர்பான அந்த கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். பாராளுமன்றத்தில் எடுக்கப்படவிருக்கின்ற நடவடிக்கைகள், விவாதங்கள், தீர்மானங்கள் தொடர்பாக கட்சி தலைவர்கள் கூடி ஆராய்வதுண்டு. பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பப்படுமானால் பாராளுமன்றத்தை ஒத்திவைத்துவிட்டு கட்சி தலைவர்கள் கூடி இதை எந்த மாதிரி கையாளலாம் என்று முடிவு செய்து அதன் பின்னர் அந்த முடிவுக்கிணங்குதான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இவர்களால் இப்பொழுது ஆதிக்கம் செலுத்த முடியாது, பங்கு பெற முடியாது என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவர்களுக்கு பேசுவதற்குரிய நேரத்தை கூட இவர்களால் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியாது. கட்சித் தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம், விசேட அறிக்கைகளை சமர்ப்பித்து உரையாற்றலாம், அதற்கு இப்பொழுது அனுமதி இல்லை. விசேட ஒழுங்கு பிரச்சனைகளை கிளப்பலாம், அதுவும் இப்பொழுது முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறு பல வசதிகள் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதன் காரணமாகத்தான் அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இவர்கள் பேசுவதாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் தான் இவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இப்பொழுது ஒரு பகுதி அரசாங்கத்தோடு இருக்கின்றது. எனவே அரசாங்கத்தில் இருக்கின்ற அந்த பகுதியில்தான் ஐக்கிய மக்கள் முன்னணியின், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற நிமல் சிறிபாலடி சில்வா அரசாங்கத்தோடு இப்பொழுது அமைச்சராக இருக்கின்றார். எனவே அவர்தான் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் இவர்களுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். அவ்வாறு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நேரம் இவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற பொழுது அந்த நேர கால பகுதிக்குள் அரசாங்கத்தை விமர்சிப்பதும் அல்லது அரசாங்கத்தை கண்டிப்பதும் மிகவும் தர்மசங்கடமான ஒரு நிலையாக மாறும். அதனை சபாநாயகர் தலையிட்டு தடுக்கலாம். இவ்வாறு பல பிரச்சனைகள் இவர்களுக்கு எழுந்திருப்பதன் காரணமாக இவர்கள் தங்களுக்கும் தனியான கட்சித் தலைவர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியில் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம், எங்களுக்கான ஆசனங்கள் கூட அவ்வாறு தான் ஒதுக்கப்பட்டன, நாங்கள் அவ்வாறு தான் நடந்து கொண்டோம், எங்களை அவ்வாறு அங்கீகரித்திருந்தார்கள். எனவே இந்த தடவையும் அந்த முறை, அந்த ஒழுங்குமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த விவாதத்தின் போது நடுவில் குறுக்கிட்ட அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கடந்த பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அல்லது ஐக்கிய தேசிய கட்சியில் ஒரு காலப்பகுதியில் போட்டியிட்டு தானும் ஒரு பெரிய கட்சியோடு இணைந்திருந்த காலப்பகுதியில் தன்னை கட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்படவில்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் இப்பொழுது அதற்காக குரல் கொடுக்கின்ற முன்னாள் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தான் என்பதை நினைவுபடுத்தி பேசியிருக்கின்றார். எனவே ரவுப் ஹக்கீமின் பங்களிப்பு சபாநாயகருக்கு ஒரு பெரும் ஆறுதலாக இந்த இடத்தில் அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரவுப் ஹக்கீம் கூட இந்த பாராளுமன்றத்தில் முன்னரை போரன்றி ரவுப் ஹக்கீமின் பங்களிப்பு மிகவும் அதிகரித்து வருவதை
நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல முக்கிய விடயங்களில் அவர் நேரடியாக தலையிட்டு தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருவதையும், நியாயமான விவாதங்களுக்கு அவர் பலியேற்படுத்தி கொடுப்பதையும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் அவருடைய நடவடிக்கைகளை இந்த குறுகிய கால பகுதிக்குள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ரவுஃப் ஹக்கீமின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து சபாநாயகர் தலையிட்டு மீண்டும் பேசுகின்ற பொழுது இது தொடர்பாக தான் மீண்டும் ஆராய்ந்து இந்த வார கால பகுதிக்குள் ஒரு முடிவு சொல்வதாக விளக்கம் அளித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து விமல் வீரவன்சர் சற்று சாந்தம் அடைந்ததாக, விமல் வீரவன்சோடு சேர்த்து வாசுதேவ் நாணயக்கார், தினேஷ் குணவர்தன் ஆகியோரும் நேற்று மிகவும் ஆக்ரோஷமாக குரல்களை முன்வைத்த பொழுதுதான் ரவுஃப் ஹக்கீம் தலையிட்டு அதனை ஓரளவு அமைதிப்படுத்தும் வகையில் இந்த கருத்தை கூறினார் என்பதையும் நாங்கள் அந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளின் போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே பாராளுமன்றம் இன்னும் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்திருக்கின்றது. நேற்று கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில், இந்த பாராளுமன்றம் தெரிவுக்குழு கூட்டத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பாராளுமன்றத்தின் சபை நடவடிக்கைகளை இன்று முதல் தேசிய தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்புவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒரு தடவை இவ்வாறான முடிவு எடுக்கப்பட்டு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பியோ டிவி வழியாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அப்பொழுது அந்த காலப்பகுதியில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை எதிர்த்தார்கள், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்துக்குள் நாங்கள் என்ன பேசுகின்றோம், எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை மக்கள் பார்க்கக்கூடாது என்ற ஒரு மனநிலை இருக்கின்றதோ தெரியாது, அவர்கள் அதை எதிர்த்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தன்னுடைய திட்டத்தில் ஒன்றாக பாராளுமன்ற நடவடிக்கைகளை மக்கள் முன் கொண்டு செல்வது, நேரடியாக ஒளிபரப்புவது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதன் மூலம் பாராளுமன்றத்தில் ஒரு சீரான நடவடிக்கை இடம்பெறுவதற்கும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள் ஒழுங்காக நடந்து கொள்வதற்கும், முறையான வார்த்தைகளை பிரயோகிப்பதற்கும், கடந்த காலங்களில் மிகவும் கெட்ட வார்த்தைகள் கூட பாராளுமன்றத்தில் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பாராளுமன்றத்தை பார்ப்பதற்காக செல்கின்ற பாடசாலை மாணவர்களை பார்வையாளர் கேலரிக்குள் அனுமதிக்க முடியாத ஒரு நிலை கூட பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தை பிரயோகங்கள், மோசமான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே நேரடி ஒளிபரப்புகளின் மூலம் அவற்றை தடுக்கலாம் என்பதுதான் அரசாங்கத்தின் திட்டமாக இருக்கின்றது. மக்கள் நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமன்றி பாராளுமன்றத்துக்கு வருகை தரும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் நாம் முன்னர் குறிப்பிட்டது போல், முன்னர் இந்த நிகழ்ச்சியில் பல தடவைகள் குறிப்பிட்டது போல், காலையில் வந்து ஒப்பமிட்டு செல்லும் அளவுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பு இருக்கின்றது. நேற்று முன்தினம் கூட அரசாங்க தரப்பில் பல சிக்கலான விடயங்கள் எதிர்நோக்கப்பட்ட போதும் கூட அரசாங்க தரப்பிலேயே பாராளுமன்றத்தின் பல கதிரைகள் வெற்று கதிரைகளாக இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களின் வருகையை சீர் செய்வதற்கும் இது ஒரு வகையில் உதவியாக இருக்கும், இந்த நேரடி ஒளிபரப்பு உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. எனவே இந்த அரசாங்கம் அந்த விடயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருக்கின்றது. பாராளுமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று. அது மட்டுமன்றி இப்போது முன்னரை போலன்றி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரே இந்த நேரடி ஒளிபரப்புக்கான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேசிய தொலைக்காட்சி முதற்கட்டமாக இன்று பிற்பகல் 1 மணி முதல் 3 வரை தினசரி 2 மணித்தியாலத்துக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகள், முதல் 2 மணித்தியாலங்களுக்கும் பாராளுமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு முன்வந்திருக்கின்றது. எனவே இன்று முதல் அதனை மக்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று செய்திகளில் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் பாராளுமன்ற தவிசாளர் குழுவுக்கு 10 பேர் நேற்று நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தவிசாளர் குழு என்பது பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குவதற்கான தகுதியுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பவர்கள். சபாநாயகர் தலைமை தாங்குவார், சபாநாயகர் இல்லாத விடத்து பிரதி சபாநாயகர் தலைமை தாங்குவார், அதற்கு பிறகு குழுக்களின் பிரதி தலைவர் தலைமை தாங்குவார். இந்த 3 பேரும் இல்லாத அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷோட்டிஸ், 100 ரூபாய் மட்டுமே. சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர், இதுதான் பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்கும் ஒழுங்கு. இந்த 3 இல்லாத விடத்தில் தலைமை தாங்கக்கூடியவர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமிப்பது வளமையான ஒரு விடயம். அவ்வாறு ஒரு குழு 10 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 3 சிறுபான்மையினத்தவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாவட்டத்திலிருந்து முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் அந்த குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். முஜிபுர் ரஹ்மான் 3 மொழிகளையும் சரளமாக கையாளக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதே போல் சித்தார்த்தனும் இப்பொழுது நான் நினைக்கிறேன் சிங்களம் நன்றாக பேசுகின்றார். எனவே அவரும் 3 மொழிகளையும் கையாளக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார். அதே போல் வேலுக்குமார் என்பவரும், ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த வேலுக்குமார் என்பவரும் இந்த தவிசாளர் குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான சிறுபான்மை உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அந்த விதத்தில் கொழும்பு நகரில் மிரட்டல், கோயில் தேர் திருவிழா ரத்து, ஆலய நிர்வாகம் கவலை என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பு 13 மகாவித்யாலய வீதியில் உள்ள தோட்டத்தில் இருக்கும் கோயில் ஒன்றுக்கு குழப்பக்காரர்கள் விடுத்த மிரட்டலால் இங்கு வருடாந்தம் நடக்கும் தேர் திருவிழாவை இம்முறை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் கவலை தெரிவித்திருக்கின்றது. கொழும்பு 13
அன்று மகாவித்யாலய வீதியில் 36 இலக்க தோட்டத்தில் சிறிய மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கின்றது. இந்த கோயிலினுடைய திருவிழா நேற்று புதன்கிழமை காலை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிய போது அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அங்கு வந்து கோயில் தேர் திருவிழாவை நடத்தக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இப்பொழுது இந்த தேர் திருவிழா ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியினை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், நிதி மோசடி குற்றத்தில் பிரிட்டிஷ் தொழிலதிபருக்கு தொடர்பு என்கின்ற கேள்வி அடையாளம் இடப்பட்ட ஒரு செய்தியினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய சகாக்களினால் இலங்கையில் இருந்து பில்லியன் டாலர்கள் திருடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து இடம்பெற்று வரும் சர்வதேச விசாரணையில் பிரிட்டனைச் சேர்ந்த தொழிலதிபர் சுபாஷ் கரன் அலி ராஜாவும் தொடர்பு பட்டிருப்பதாக புஸ்ஃபீட் நியூஸ் தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சம்பூர் மின் உலை திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கலாம். இந்தியாவிடம் கேட்கின்றது இலங்கை என்பதாகத்தான் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சம்பூர் அனல்மின் உலை திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு இந்தியாவிடம் இலங்கை கேட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான அமைவிடத்தை மாற்றுமாறு கொழும்பு 2வது தடவையாக கேட்டிருப்பதாக இந்தியா இன்ஃபோலைன் செய்தி சேவை நேற்று புதன்கிழமை தெரிவித்திருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கோப்பாய் சந்தியில் பலரும் பார்த்திருக்க இளைஞன் மீது ரவுடி கும்பல் வாள்வெட்டு என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் பட்டப்பகலில் பலரும் பார்த்திருக்க இளைஞர் ஒருவர் ரவுடி கும்பலின் வாள்வெட்டுக்கு இலக்காகி படுகாயம் அடைந்திருக்கின்றார். கடமை முடிந்து வீடு திரும்பும் வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் கும்பலில் வாள்வெட்டுக்குள்ளாகிய நிலையில் தான் இந்த இளைஞர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல ஜப்பானினால் தயாரித்து இறக்குமதி செய்யப்படுகின்ற மோட்டார் வாகனங்கள் மீதான தீர்வை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பிலான ஒரு செய்தியினையும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜப்பான் மோட்டார் வாகனங்களுக்கான இறக்குமதி தீர்வையினை அதிகரித்துள்ளதாக அரசாங்கத்தினுடைய வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த தீர்வை அதிகரித்திருப்பதன் காரணமாக ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பழைய வாகனங்களினுடைய இறக்குமதியினுடைய அளவில் கூட ஒரு வீழ்ச்சி ஏற்படும் என்பதாகவும் கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் ஒரு செய்தியினையும் கூட தினக்குரல் பத்திரிகை இன்று வழங்கியிருக்கின்றது. கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழ கதையை நினைவூட்டிய சபை நிகழ்வு ஒன்று என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசனுக்கும் இபிடிபியினுடைய செயலாளரும் எம்பியுமான டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலான உரையாடல் ஒன்று தமிழ் திரைப்படம் ஒன்றின் நகைச்சுவை நடிகர்கள் கவுண்டமணி செந்திலின் வாழைப்பழ கதையை நினைவூட்டியதாக இருந்ததாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நெல் ரப்பர் தேயிலை ஆகியவற்றினுடைய உத்தரவாத விலையை அமுல்படுத்த கோரும் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் டக்ளஸ் தேவானந்தா எம்பி உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் ஜனாதிபதி மைத்ரிபால மக்களினுடைய காணிகளை விடுவிப்பதாகவும் அண்மையில் கிளிநொச்சிக்கு சென்ற பொழுது மக்களினுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட கூறியிருந்தார். இதன் பொழுது குறுக்கிட்ட தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசன், அப்படியானால் கடந்த அரசாங்கத்தில் முடியாததை இந்த அரசு செய்திருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்டிருக்கின்றார். இதற்கு டக்ளஸ் எம்பி பதிலளிக்கையில் கடந்த அரசும் காணிகளை விடுவித்தது, இந்த அரசும் விடுவிக்க வேண்டும் என்று தான் கோருகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதே மாதிரியாக இந்த கலந்துரையாடல் தொடர்ந்து சென்றதை அடுத்து தான் தினக்குரல் பத்திரிகை இப்படியான ஒரு தலைப்பிட்டு இந்த செய்தியை வழங்கியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரையில் அடுத்த முக்கியமான செய்தி என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜனக பண்டாரவிற்கு இப்பொழுது விளக்க மறியலில் வைப்பதற்கான உத்தரவு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பிலான செய்தியையும் கூட நாங்கள் இன்றைய தினம் அநேகமான பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 1999 நபர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்தார் என்கின்ற அடிப்படையில் தான் இவருக்கு இப்பொழுது விளக்க மறியல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதத்தில் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், ஜனக பண்டாரவிற்கு விளக்க மறியல் என்று தலைப்பிடப்பட்ட செய்தியாகத்தான் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையில் அந்த செய்தியினை பார்ப்போமானால், ஜனக்கவிற்கு 20 வரை மறியல் என்பதாகத்தான் சுடரொளி பத்திரிகை அந்த செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இதே செய்தியினை நாங்கள் தினகரன் பத்திரிகையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், ஜனக பண்டார தென்னகோன் ரிமாண்டட் என்பதாகத்தான் டெய்லி நியூஸ் பத்திரிகையும் கூட அதே செய்தியினை வழங்கியிருக்கின்றது. லக்பீம பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியினை நாங்கள் பார்க்கலாம். இதை தவிரவும் திவ தினமின பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போமானால், இந்த சம்பவம் தொடர்பான 3 செய்திகளை தினமின பத்திரிகை தன்னுடைய முற்பக்கத்தில் வழங்கியிருக்கின்றது. ஜனக பண்டார விஸ்தெக் ரிமாண்ட் என்கின்ற 20 திகதி வரை அவரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியினை வழங்கியிருக்கின்றது. அதே போல
ஜனக மகத்தையா மட்ட வெடித்திப்பா மரணக்கரு அந்திம முகத்தேதி பவசலா என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினமின பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனகதான் எனக்கு வெடி வைத்தார் என்று அந்த சுட்டுக் கொலை செய்யப்பட்டவர் இறுதி தருணத்தில் கூறியிருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளையில் இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால் ஜனக பண்டாரட்ட எரஹிவ தவத் காத்தன சோதனாவாக் ரஹஸ் போலீசியட்ட பெமினில்லாக் என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனகவின் மீது இன்னும் ஒரு கொலை வழக்கு தொடர்பான ஒரு குற்றமும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரகசிய போலீசிற்கு தான் இந்த குற்றம் தொடர்பிலான தகவல்கள் இப்பொழுது கிடைக்க பெற்றிருப்பதாக தினமின பத்திரிகையினுடைய செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் காணி விவகார அமைச்சராக இருந்தவர் தான் ஜனக பண்டாரத்தின்கோன், மாத்தளை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பான தகவலை நேற்று நாம் வழங்கியிருந்தோம். 1999 ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 14 இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பாகத்தான் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டாலும் கூட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக முறையான விசாரணைகள் நடைபெறவில்லை என்று இப்பொழுது சிஐடி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இது தொடர்பான விசாரணைகளை மீண்டும் கிளறத் தொடங்கியிருக்கின்றது. அந்த வகையில் தான் ஜனக பண்டார தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர் இந்த தேர்தல் பிரச்சார காலத்தின் பொழுது 1999 டிசம்பர் மாத கடைசி பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் 2000 அந்த ஜனாதிபதி தேர்தல் கால பிரச்சார காலப்பகுதியில் மாத்தளை மாவட்டத்தின் கீழ் வருகின்ற தம்புல்கம்பு என்ற இடத்தில் வைத்துதான் இரண்டு நபர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார். மோட்டார் வாகனம் ஒன்றில் ஒரு குழுவாக அங்கு வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் ஒருவர் காயமுற்று மிகவும் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த நாள் அவர் மரணமடைந்திருக்கின்றார். சமன்குமார் என்ற 19 இளைஞர் தான் இவ்வாறு மரணமடைந்திருக்கின்றார். அவர் மரணமடைய ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் தெரிவித்திருக்கின்ற அவருடைய மரண வாக்கு மூலம் தான் ஜனக பண்டார தென்னக்கோன் தான் என்னை சுட்டார் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். எனவே அதுதான் அவர் பேசிய கடைசி வார்த்தைகளாக இருக்கின்றன என்று தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இவரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் சிஐடி திணைக்களத்துக்கு ஆஜராகுமாறு இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர் அவ்வாறு ஆஜராகாமல் தனியார் ஆஸ்பத்திரி ஒன்றில், கொழும்பில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் ஒன்று சென்று தன்னை அனுமதித்து சுகவீனமுற்றிருப்பதாக அறிவித்தார். உடனே ஆஸ்பத்திரிக்கு பிற்பகல் வேளையில் சென்ற போலீசார் அங்கு வைத்து அவரை கைது செய்து போலீஸ் பாதுகாப்பும் போட்டு அவரை தடுத்து வைத்து விட்டு வந்திருக்கின்றார்கள். நேற்று நீதவான் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கொழும்பு பிரதம மெஜிஸ்ட்ரேட் ஆஸ்பத்திரிக்கு சென்று அவரை நேரடியாக பார்வையிட்டு எதிர்வரும் 20 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் புதிய விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த சமன்குமார் என்பவர் ஒரு 19 இளைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தில் இன்னும் ஒருவரும் காயமடைந்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தான் 2000 பொது தேர்தல் பிரச்சார காலத்தின் பொழுதும் இருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவர் ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். மற்ற ஒருவர் சுமார் 6 காலங்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று மோசமான காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 6 பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். எனவே அந்த துப்பாக்கிச் சூட்டின் போது அவருடைய தலையில் ஏற்பட்ட பாரதூரமான காரணங்கள் தான் அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருக்கின்றன என்று, காயங்கள் தான் மரணத்துக்கு காரணமாக இருக்கின்றன என்று வைத்திய அறிக்கைகள் கூறுகின்றன. எனவே இரண்டும் கொலைகளாக கருதப்படுகின்றன. இந்த கொலைகளையும் இந்த துப்பாக்கிச் சூட்டையும் நடத்தியவர் ஜனக பண்டார தென்னக்கோன் தான் என்று இப்பொழுது சிஐடியினருக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதுவும் ஒரு குழுவாக அவர் இந்த இடத்துக்கு வந்து தான் இவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் என்று புதிய சாட்சியங்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட விசாரணைகள் முறையாக இடம்பெறவில்லை என்பதுதான் இந்த இரண்டு சம்பவங்களிலும், இந்த இரண்டு கொலைகளிலும், அதான் மொத்தமாக மூன்று கொலைகள் இரண்டு சம்பவங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அரசியல் அழுத்தங்களை பாவித்து, அரசியல் செல்வாக்கினை பாவித்து இந்த விசாரணைகள் முடங்கச் செய்யப்பட்டிருக்கின்றன, கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது இவை கிளறி எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஜனக பண்டார தென்னக்கோன் இப்பொழுது இந்த வழக்கு தொடர்பாகவும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவிருக்கின்றார். இது தொடர்பான, அதாவது நான் குறிப்பிட்ட அந்த இரண்டாவது சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு இப்பொழுது பல புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன, புதிய ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றார்கள் சிஐடி போலீசார். அதன் அடிப்படையில் விரைவில் இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த கொலைகள் தொடர்பாகவும் ஜனக பண்டார தென்னக்கோன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதை தான் அந்த செய்தியில் நாம்
விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய சில செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், நியூ லாஸ் கண்டெம்ப்ளேட்டர் டு பிரிவென்ட் பிரீச் ஆஃப் பிரைவசி த்ரூ இன்டர்நெட் என்பதுதான் இன்றைய தினம் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. இணையத்தின் மூலம் தனிப்பட்ட சுதந்திரம் மீறப்படுவது தொடர்பில் அதனை தடுப்பதற்காக புதிய சட்டம் ஒன்றினை அரசாங்கம் அமலுக்கு கொண்டுவர இருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு செய்தியினையும் நாங்கள் இணைத்துக் கொள்வோமானால், நியூ ஜுடிஷியல் ஸ்ட்ரக்சர் டு அட்ரஸ் HR வயலேஷன்ஸ் ஜப்பனீஸ் ஸ்டைல் ஓவர்சைட் கமிட்டிஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட் என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனித உரிமை மீறல் தொடர்பில் புதிய நீதி கட்டமைப்பு ஜப்பானிய பாணியில் மேற்பார்வை குழு அமைக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற ஒரு செய்தியினைத்தான் நாங்கள் அந்த தி ஐலண்ட் பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல டியூஸ் FR அப்ளிகேஷன் டு பி சப்போர்ட்டட் டுடே இன் SC என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டியூவினுடைய அடிப்படை உரிமை மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றது. அதாவது தோல்வி அடைந்தவர்கள் தேசிய பட்டியலின் மூலமாக தெரிவு செய்தமை தொடர்பில் தான் இவர் இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவினை சமர்ப்பித்திருந்தார். அது தொடர்பிலான விவாதமும் கூட இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற இருப்பதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனை தவிர நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியினையும் கூட இன்றைய தினத்தில் இணைத்துக் கொள்வோமானால், ஜனாதிபதியினுடைய செலவுகள் தொடர்பிலான ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விதத்தில் தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தியினை பார்ப்போமானால், ₹526 million sought for presidential expenses என்பதாகத்தான் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய செலவுகளுக்காக ₹526 million கோரப்படுவதாகத்தான் அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஜனாதிபதியினுடைய கீழ்வரும் செலவுகள் தொடர்பில் ₹526 million கோரி நேற்றைய தினம் அரசாங்கம் குறைநிரப்பு பிரேரணை ஒன்றினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது. அது தொடர்பிலான ஒரு செய்தியாகத்தான் தி ஐலண்ட் பத்திரிகை இந்த செய்தியினை வழங்கியிருக்கின்றது. இதனிடத்தில் நாங்கள் தினமின பத்திரிகையினுடைய ஒரு செய்தியினையும் கூட இதனோடு நாங்கள் இணைத்து பார்ப்போமானால், ஜனாதிபதி மதுரே அதிக வியதாம் நிசா ஜனாதிபதி மைத்ரி ஏ பிரதிக்ஷேப கலா என்கின்ற ஒரு செய்தியினையும் கூட நாங்கள் தினமின பத்திரிகையில் பார்க்கலாம். அதாவது ஜனாதிபதி மாளிகையினை தொடர்பில் ஆன செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக ஜனாதிபதி மாளிகையில் இருப்பதை மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இப்பொழுது நிராகரித்திருப்பதாகத்தான் தினமின பத்திரிகையினுடைய அந்த செய்தியின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றும் ஐலண்ட் பத்திரிகையில் இந்த ஜனாதிபதியின் செலவுகள் தொடர்பாக சில தகவல்கள் தரப்பட்டிருந்தன. நாமும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு அதனை தந்திருந்தோம். எடுத்த எடுப்பிலேயே அந்த தலைப்பை பார்க்கின்ற பொழுது அது ஜனாதிபதிக்கு கிட்டத்தட்ட ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த தலைப்பு அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றும் கூட அந்த தலைப்பு ஜனாதிபதியின் செலவுக்கு ₹560 million என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதியின் செலவுக்காக அல்ல, அவருடைய நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்கள் என்பனவற்றுக்கான மொத்த செலவாகத்தான் அது குறிப்பிடப்படுகின்றது. அதற்கான குறை நிரப்பு பிரேரணை தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று அவருடைய வாசஸ்தலத்துக்கான ₹180 million செலவு குறை நிரப்பு பிரேரணையும் வாகனங்களுக்காக ₹70 million என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. நேற்றும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் அந்த செய்தியை எடுத்தோம். இதற்கான விளக்கம் ஒன்று ஜனாதிபதி தரப்பில் இருந்து வரும் என்ற ஒரு நிச்சயமான நம்பிக்கையோடு, அதே போல் நேற்று மாலை அளவில் இது தொடர்பான விளக்கம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கத்தின்படி கோட்டையில் இருக்கின்ற ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ செலவை அவர்கள் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை ஜனாதிபதி மாளிகையை பாவிப்பதாக இருந்தால் மாதாந்தம் ₹1.5 crore அந்த பராமரிப்பு செலவுக்காக தேவைப்படும். எனவே ஜனாதிபதி அங்கு வசிக்க விரும்பவில்லை. பழைய வீடுகள் இது நேற்று இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேற்று தரப்பட்டிருந்த செய்தி. இதன் தலைப்பை தான் நான் சற்று முன்னர் உங்களுக்கு தந்திருந்தேன். இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வீடுகள் இரண்டுமே பழமையான வீடுகள். ஆனால் அந்த பழமையான வீடுகளில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு, அவருடைய பாதுகாப்பு பிரிவினர் தங்குவதற்கான வசதிகள் உட்பட ஏனைய பல வசதிகள் இல்லை. எனவே அந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து மாதாந்தம் ₹1.5 crore செலவிடுவதை விட இது ஒரு மூலதன செலவாக இருக்கும். எனவே அந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு செலவாகத்தான் அது எதிர்பார்க்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வாகனங்கள் தொடர்பாக, அதாவது ஜனாதிபதிக்கான BMW லிமோசின் கார் ஒன்று வரவிருக்கின்றது, 12 BMW மோட்டார் சைக்கிள்கள் வந்திருக்கின்றன என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவை இந்த ₹70 million செலவு 2014 அரசாங்கத்தின் போது, அதாவது முன்னைய ஆட்சியின் போது 2014 அக்டோபர் மாதமே இந்த காரும் வாகனங்களும் வந்து சேர்ந்து விட்டன. நீண்ட காலமாக அவை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. துறைமுகத்தில் அவற்றை நிறுத்தி வைப்பதற்கான செலவு
அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற விதமானது அவற்றை மீண்டும் திருப்பி அனுப்ப முடியாத நிலையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றை பொறுப்பேற்பதை தவிர வேறு வழியில்லை. இதனால் தான் ஜனாதிபதி செயலகம் அந்த வாகனங்களை பொறுப்பேற்பதற்கு முடிவு செய்திருக்கின்றது. இது இப்போது எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, கடந்த ஆட்சி காலத்தில் வரவழைக்கப்பட்டது. இப்போது வேறு வழியின்றி நாங்கள் அதனை பொறுப்பேற்றிருக்கின்றோம் என்று ஜனாதிபதியின் செயலாளர் இதற்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். இறுதியாக தினகரன் பத்திரிகையினுடைய ஒரே ஒரு செய்தியினை இணைத்துக் கொள்வோமானால், லலித் வீரதுங்க அனுஷ பெயல்பிட்ட கடும் நிபந்தனைகளுடன் பிணையில் விடுதலை என்கின்ற ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழுவினுடைய முன்னாள் பணிப்பாளர் நாயகம் அனுஷ பெயல்பிட்ட ஆகியோர் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே செய்தியினை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடும் நிபந்தனைகளோடு அவர்கள் விடுவிக்கப்பட்ட செய்தியாகத்தான் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையிலும் கூட இந்த செய்தியினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலான் டுடே பத்திரிகையும் கூட இன்றைய தினம் இதே செய்தியினை வழங்கி இருக்கின்றது. இந்த விடயங்களோடு அடுத்ததாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் தொடர்பில் நாங்கள் எங்களுடைய பார்வையினை செலுத்தலாம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். வீரகேசரியின் கேலி சித்திரம், கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்று பிரதம மந்திரி அறிவித்திருக்கின்றார். இப்பொழுது கூட்டமைப்பினர் பல தொலைபேசிகளை வைத்துக் கொண்டு இன்னும் ஒரு தொலைபேசி கூட வரவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருப்பது போல் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரம், கிட்டத்தட்ட விமல் வீரவன்ச ஒரு கோமாளி போல் தான் இங்கு வரையப்பட்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்ற அந்த ஆயுதம், அந்த கருவி ஹைபிரிட் நீதிமன்றம் தொடர்பாகத்தான் அவர் இப்பொழுது அதிகம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. லங்கா தீப பத்திரிகையினுடைய சுவாரஸ் இதுவும் அதுதான். அவர் நிர்வாணமாக இருக்கின்றார். தன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு இப்பொழுது அவர் பயன்படுத்தி இருக்கின்ற பதாதை தான் இந்த ஹைபிரைட் நீதிமன்றம் வேண்டாம் என்ற பதாதையை பயன்படுத்தி தான் தன்னுடைய மானத்தை மூடிக்கொண்டிருப்பது போல் இந்த காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தினமின பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். இது போலீசாரும் குற்றச்செயல்களும் இன்றைய நிலை என்ற தலைப்பில் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குற்றச்செயல்கள் ஒரு பாரிய புற்றுநோய் போல் வளர்ந்து, புற்றுநோய் கட்டி போல் வளர்ந்து காணப்படுகின்றது. அதனை இன்னும் அவர்கள் அணுகவில்லை. அதனை சுட்டி வட்டமிட்டு ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். அமிதவும் சிறுமி சேயா கொலை செய்யப்பட்டது தொடர்பானது இப்பொழுது பிரதான சந்தேக நபர் என்று கருதப்பட்ட கொண்டையாவின் டிஎன்ஏக்கும் சேயாவின் உடலில் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிக்கும் ஒத்துப்போகவில்லை என்று அந்த விஞ்ஞான நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. நீதிமன்றத்தில் நேற்று இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொண்டையாவின் மூத்த சகோதரர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். போலீசார் இதனால் பெரும் குழப்பமடைந்திருப்பதைத்தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது. அத பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். குற்றவாளிகள் மட்டுமல்ல, இப்பொழுது டிஎன்ஏ சோதனைகளும் போலீசாரை குழப்பியிருக்கின்றன. இந்த டிஎன்ஏ சோதனைகள் சிக்கலுக்குரிய விடயமாக போலீசாரை மாற்றியிருப்பதை தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கின்றது. லக்ஷ்மி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். இது புதிய போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிரிபாலடி சில்வா தெரிவித்திருக்கின்ற கருத்து, நான் இருக்கின்ற வரை இலங்கை போக்குவரத்து சபையை வீழ்ச்சி அடைய விட மாட்டேன் என்று அவர் அதனை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. லங்கா தீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். லங்கா தீப பத்திரிகையின் கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆஸ்தான சோதிடரை அடிப்படையாக கொண்டு தரப்பட்டிருக்கின்றது. இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மையப்படுத்துவதில் மஹிந்த ராஜபக்சவுக்கு முடியாமல் போனாலும் கூட மைத்திரிக்கு முடியும் என்று அவர் இப்பொழுது புதிய சோதிடம் கூட ஆரம்பித்திருப்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ரிவிர பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். ரிவிர பத்திரிகையின் கேலி சித்திரம், ஜனாதிபதியின் கரங்களில் இருக்கின்ற பந்துகள் கை சின்னம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சின்னம் வெற்றிலை சின்னம், ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சின்னம், யானை சின்னம், ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னம், இவற்றை வைத்துக் கொண்டு தான் இப்பொழுது நீங்கள் இவற்றை வைத்துக் கொண்டு தான் மைத்ரிபால சிறிசேன விளையாடி கொண்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கவுடைய கையில் ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அவற்றை வைத்து அவர் விளையாடி கொண்டிருப்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களோடு இன்றைய தினம் சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். vasantham.lk என்கின்ற எங்களுடைய வலைதள முகவரியின் ஊடாக கூட நீங்கள் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியினை பார்வையிடலாம் என்பதையும் அறிவித்துக் கொண்டு இன்று நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து கொண்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு நௌஷாத் மொஹிடீன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இன்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.